இப்போ அவங்க ரெண்டாவது அவங்க ஒரு படகு எடுத்துட்டு போறாங்க. அந்த படகு பேதுருவின் படகு, ரெண்டு படகுமே ஃபுல்லா ஆகி நிரம்பி வழியுது. இப்போ கடல்லையே அந்த படகு அமிழத்தக்கதாக அந்த அளவுக்கு நிரம்பி வழியுது படகு. பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு. இப்படிதாங்க நம்ம கர்த்தர் எப்பவுமே அள்ளி கொடுக்கிறவர், கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல. அவர் ஆசீர்வாதம் தந்தா இப்படிதான் அள்ளி கொடுப்பார். நம்மளால அதை தூக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார். அப்படி நம்மளை அவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மட்டும் வச்சுக்காம மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும் போது கர்த்தர் அதுல மன மகிழ்ச்சி அடைகிறவராய் இருக்கிறார். இப்போ 8 வசனம் வாசிப்போம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். இப்போ சீமோன் பேதுரு என்ன சொல்றான், தான் பாவியான மனுஷன். ஏன் அப்படி சொல்றான்? இப்போ அவனுக்குள்ள ஒரு வருத்தம் வந்துச்சு. இன்ன இயேசு வந்து நம்ம கிட்ட வலைகளை போடுங்கள்னு சொன்னாரு. நம்ம ஒரு வலையை தான் போட்டோம், அவர் வார்த்தையை நம்ம விசுவாசிக்கலையே, அவர் சொன்ன வார்த்தையை நம்ம கடைப்பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி, இப்போ இயேசு மேல ஃபர்ஸ்ட் ஒரு மரியாதை இருந்தது, இப்போ ஒரு பயம் வந்துட்டது. அவன் இருதயத்துல இயேசுவின் மேல ஒரு பயமும் ஒரு கலக்கமும் வந்து விட்டது. அவன் பயந்துட்டான், என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உள்ளத்துல உணர்றான். அதனாலதான் அவன் உடனே பாதத்துல விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க போக வேண்டும். ஏன் பாவியான மனுஷன்னு சொல்றான்? இயேசுவின் வார்த்தையை விசுவாசிக்கலையே. அவரோட வார்த்தையை விசுவாசித்து அதன்படி வலைகளை போடுங்கள்னு சொன்னவர், அதே போல நான் வலைகளை போட்டிருந்தா அவர் என்ன, நான் வந்து நல்லவனா இருந்திருப்பேன். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாம, அவர் சொன்ன வார்த்தைக்கு அகெயின்ஸ்டா இவர் சொன்னா என்ன நடந்துட போகுது அப்படின்னு நான் தவறாக புரிந்து கொண்டேன் அவரை அப்படின்னு சொல்லி மனம் வருந்திதான் இப்போ இயேசுவின் இடத்துல என்ன கேட்கிறான், என்னை மன்னியும், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும். சொன்னதை செய்யலன்றதுனால, கீழ்படியாததுனால அவன் ஒரு பாவியான மனுஷனாய் அவனுக்கு அவனுக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, இப்போ அடுத்த வசனம் 9 வசனம் வாசிப்போம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். இப்போ திரளான மீன்களை பிடிச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க கூட இருந்த கூட்டாளிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கான், பிரமிப்பா இருக்கான் பார்க்கறதுக்கு. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இயேசுவை குறித்து, ஃபர்ஸ்ட் யாருமே நம்பல, இப்போ அந்த மீன்களை பார்த்த உடனே ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இவர் எப்படிப்பட்டவரோ, இவரோட வார்த்தையில் இவ்வளோ வல்லமை இருக்கிறது, இவர் உண்மையாலுமே தேவனுடைய மனுஷனா இருப்பாரோ, இவர் கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டவரா இருப்பாரோ, இவர் கர்த்தர் அனுப்பின மனுஷனா இருப்பாரோ அப்படின்னு அவரை குறித்து அநேகம் பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு பேதுரு என்ன பண்றான், பேதுருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. ஐயோ, இப்படிப்பட்ட மனுஷன், தேவ மனுஷனுடைய வார்த்தையை நாம வார்த்தைக்கு நாம கீழ்படியாம இப்படி பாவம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பேதுரு அந்த இடத்துல வருந்துகிறான். இன்றைக்கு நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம நாம தவறு செஞ்சிட்டோம், நான் பாவியா இருக்கிறேன்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்கிட்டு கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை நோக்கி கூப்பிடுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறேன், உனக்காக தான் இங்கே இருக்கிறேன். நீ கவலைப்படாத, உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய சாபத்தை எல்லாம் நான் எப்பவோ சிலுவையில் சுமந்து தீர்த்து முடித்து விட்டேன். இப்போ உனக்கு எந்த பாவமும் இல்லை, சாபமும் இல்லை, என் அண்டையில் வா அப்படின்னு உங்களை நோக்கி கூப்பிடுறாரு. நீங்கள் இன்னைக்கு எந்த ஒரு பயமும் கவலையும் இல்லாமல் தைரியத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் போனோம், அவரை மட்டும் விசுவாசிச்சா போதும், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தாருன்னு நீங்கள் விசுவாசிங்க, அது போதும், கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார்.